கதவுகளின் கைப்பிடியை அதன் விளிம்புக்கருகேதான் பொருத்தியிருப்பார்கள். இது எதனால் என யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? கதவின் இணைப்பு அச்சுக்கு அருகே நீங்கள் ஒரு விசையை செலுத்தி அந்த கதவை திறந்து பாருங்கள். பின்பு சற்று தள்ளி கதவின் நடுப்பகுதியில் விசையை செலுத்தி திறந்து பாருங்கள். கடைசியாக கதவின் விளிம்பருகில் விசையை செலுத்தி திறந்து பாருங்கள். எப்போது கதவை திறப்பது எளிதாக இருந்தது? இணைப்பு அச்சின் அருகில் தள்ளும்போதா, கதவின் நடுப்பகுதியில் தள்ளும்போதா, அல்லது கதவின் விளிம்பில் தள்ளும்போதா? ஆம், கதவின் விளிம்பு பகுதியில் விசையை கொடுத்து தள்ளும்போதுதான் கதவு தள்ளுவதற்கு எளிதாக இருக்கிறது. கதவானது ஒரு நிலையான இணைப்பு அச்சை பொறுத்து சுழல்கிறது. இணைப்பு அச்சுக்கும் நாம் விசையை செலுத்தும் புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாகும் போது கதவை அந்த அச்சை பொறுத்து திருப்புவதற்கு எளிதாக இருக்கும். எனவே தான் கைப்பிடியை கதவின் விளிம்புகளில் பொருத்தப்படுகிறது. தண்டு ஒன்றை எடுத்து அதன் ஒரு முனையை நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியாக ஒரு விசையை செலுத்தினால் தண்டானது நிலைப்புள்ளியை மையமாக வைத்து சுழலும். இந்த புள்ளியை சுழல் புள்ளி என்று அழைக்கிறோம். நிலைப்புள்ளிக்கும் சுழல் புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாகும் போது அந்த தண்டினை எளிதாக சுழற்றலாம். இதுதான் விசையின் சுழல் விளைவு. இந்த விசையின் சுழல் விளைவை விசையின் திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அளவிடலாம். இதனை அடுத்த காணொளியில் காணலாம்.